இங்கே எந்த கடவுளும் உங்ககிட்ட வந்து காசு கேட்கல. நான் நல்லா இருக்கணும், இங்கே சுயநலவாதிகள் அதிகம், நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் கடவுள்கிட்ட வேண்டுறான். பல கோடி ரூபாய் இல்லை பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு சிலையை செய்து அதுதான் கடவுள் என்று வேண்டுகிறான். அதே கடவுளை போய் சந்திக்கிறதுக்கு பல ஆயிரம் செலவு செய்து மறுபடியும் அந்த கடவுளை போய் பார்க்கறதுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறான். அங்கேயும் போய் ட்ராவல் பண்ணிட்டு லைனில் நின்னால் ஒரு காசு, லைனில் நிற்காமல் டைரெக்டாக போகிறதுக்கு ஒரு காசு, க்யூலியே நிற்க மாட்டேன் நான் விஐபி பாஸ் அதுக்கு ஒரு காசு. ஸோ இந்த காசுக்காக வேண்டிதான் காசுக்கு நோக்கி கடவுள்கிட்ட போய் மறுபடியும் காசையே வேண்டுறான். மறுபடியும் கடவுள் தான் கொடுத்தாருன்னு நினச்சி மறுபடியும் கடவுளுக்கே காசு போடுறான். ஓகே, கடவுள் காசை படைக்கவே இல்லை. நான் மனிதனுக்காக இத்தனை இயற்கையை படைத்தான், சக உயிர்களை படைத்தான், எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளே படைத்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யார் யாரோ ஏதோதோ பேரை வச்சு அடிச்சுக்கிறதுல இருக்கோம். இங்கே மனிதாபிமானம் துளைத்தப்பட்டுருக்கு கடவுளின் பெயராலும் ஒவ்வொரு மதங்களின் பெயராலும். நம்ம பேசுகிறபோது என்ன, சின்ன வயசில் ராஜான்னு கூப்பிட்டா நான் ஓடி வந்தேன், கண்ணான்னு கூப்பிட்டா ஓடி வந்தேன், அப்பு குட்டின்னா, டே இவனை அவனை என்னென்ன பேரெல்லாம் சொல்லி கொஞ்சம் கூப்பிட்டாங்களோ அது எல்லாத்துக்கும் நான் ஓடி வந்தேன்னா அதெல்லாம் என் பேர் கிடையாது, அன்பாக கூப்பிட்டதுனால மட்டும்தான் வந்தேன். அதுபோல தான் நீங்கள் எத்தனை பெயர்களை கூப்பிட்டாலும் என்ன பெயர் சொல்லி அழைத்தாலும் உங்களோட இயக்கங்களும் உங்களோட அன்புக்காக மட்டும்தான் செவி சாய்க்கிறங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. கடவுள் ஒருவனை ஸோ உதவி செய்யுங்கள். கடவுள் தான் தந்தாருன்னு நினச்சி கடவுளுக்கு போய் செய்கிறத விட சக மனிதன் இங்கே கஷ்டப்படுறான், சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல, இந்த ஒரு இதுவும் இல்லாமல் உன்னை படைச்சிருக்கான்னா அதை ஏன் வந்து இந்த குறையாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு இயக்கங்களோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி கடவுளுக்கு பண்ணாது. உண்டியில் போய் காசு போட சொல்ல, போய் மனுஷனுக்கு பண்ணுங்க. ஒரு குடும்பம் வாழட்டும், ஒரு தனி நபர் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிட்டோம், சின்னதாக ஏதோ ஒரு உன்னால் முடிஞ்சது எத்தனை மனிதர்களை இன்றைக்கி வாழ வச்சிங்க. விட்டுட்டு போகிறதும் எடுத்துகிட்டு போகிறதும் இதாக தான் இருக்கணும். இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்.